ஹாய் காய்ஸ், இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு சவாலஞ்ச் தான் பார்க்க போறோம். என்ன சவாலஞ்ச்னா, நான் வந்து பீர்க்கங்காய்னு சொல்லுவாங்கல இங்கிலீஷ்ல லஃபி அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த அதை வந்து நான் அரை கிலோ சாப்பிட போறேன். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே காய்ஸ், நம்ம வந்து என்னது பீர்க்கங்காய் சீவுவோம். வாங்க சீவி ஸ்லைஸ் பண்ணி நம்ம அதை சாப்பிட போறோம். இந்த பீர்க்கங்காய் தோல் சீவுறதை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணாம இந்த பீர்க்கங்காய் தோல் துவையல் எங்க அம்மா வைப்பாங்க, அதுவும் நான் வச்சாங்க. அந்த தோலை வச்சு எங்க அம்மா பண்ணாங்கன்னா அதை நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் போடுறேன் ஒரு கிளிப்பு. போங்க நம்ம சீவோம். நான் வந்து மொத்தம் இப்போ ஹாஃப் கேஜி பீர்க்கங்காய் எடுத்துருக்கேன். ஒன்று நான் பீர்க்கங்காய் வந்து ராவா சாப்பிட்டதே இல்லை. சரி வாங்க சாப்பிடுவோம். இன்னும் நம்ம சேனலில் அடுத்தடுத்து வரும்போது நிறைய சேலஞ்ச் வீடியோஸ் வரும் கைஸ், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனே கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இங்கே பாருங்க, இப்படி இருந்ததை இப்படியாக்கியாச்சு, நம்ம சீவியாச்சு. வாங்க அடுத்தடுத்து சீவுவோம். இந்த மாதிரி தோல்லாம் இருக்குல்ல, இந்த தோலை வந்து நம்ம அப்படியே துவையலாக்கிடலாம். கஷ்டமா இருக்கு கைஸ் இத சீவுறதுக்கே. இது வேற எங்க வீட்டுல உள்ளது, ரொம்ப நாள் ஆச்சா இந்த சீவுறது வாங்கி புதுசா ஒண்ணு வாங்கணும். அடுத்தடுத்து நம்ம என்ன வீடியோ போறோம்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச வீடியோ நம்ம போட்டலாம். இது வரைக்கும் இந்த மாதிரி சேலஞ்ச் யாராச்சும் பண்ணியிருக்காங்களான்னு தெரியல, பண்ணியிருந்தாங்கன்னா அந்த இதோட அந்த வீடியோவையும் பார்ப்போம். நம்ம பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், ஏன்னா இந்த காய் யாருக்குமே அவ்வளோ வெளியே தெரியாது. இந்த மாதிரி காய் இருக்குன்னு சில பேருக்கு தெரியாது. இது சீவுறதுக்குள்ள நம்ம கையெல்லாம் போயிடும் போல. கையெல்லாம் பயங்கரமா வலிக்குது. இது வேற ஒரு ஷேப்ல இல்லாம கோணமானலாம் இருக்கு. லாஸ்ட் பீஸ் இதையும் நம்ம வெட்டிடுவோம். அடுத்து வந்து நம்ம ஸ்லைஸ் பண்ற வேலை. ஸ்லைஸ் பண்ணி சாப்பிடுவோம். பரவாயில்ல, நல்லா வருது. இதில் துவையல் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். எங்கள் அம்மா நிறைய தடவை வச்சுருக்காங்க அந்த துவையல்லாம். மத்தியானம் சோறுக்கு வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். சோறில் பிணைஞ்சி பாருங்க. நம்ம இது எல்லாத்தையும் சீவி வச்சு தோல் சீவியாச்சு.
இருங்க நான் போய் சிசர் எடுத்து வந்துடுறேன் நம்ம ஸ்லைஸ் பண்ணுவோம். சரி வாங்க இதை இப்போ நம்ம ஸ்லைஸ் பண்ணிடுவோம். ஸ்லைஸ் பண்ணி சாப்பிட்டுட்டு இது என்ன டேஸ்ட்ல இருக்குன்னு சொல்லுவோம். இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணிட்டு இது என்ன டேஸ்ட்ல இருக்குன்னு சொல்லி நீங்களும் கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. உங்க அம்மா வந்து இது இனிப்பா இருக்கும்னு சொன்னாங்க. ட்ரை பண்ணி பார்ப்போம். நான் வேற ஒழுங்கா இருந்தா தோல்வியே செய்யல அது வேற கசக்க போறப்புறம் வந்து வெட்டியாச்சு. இது வந்து நம்ம பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். ஞாபகம் வச்சுக்காங்க இது வந்து ஹாஃப் கேஜி அரை கிலோ. இது வந்து முழுசா சாப்பிட முடியாத நம்மளோட சேலஞ்ச். சாப்பிட முடிப்போமா முடிப்போம் முடிப்போம்னு தெரியல. அம்மா சொன்ன மாதிரி இனிப்பாதான் இருக்கு.
கைஸ் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நான் வந்து அந்த அரை கிலோ பிக்கங்க சாப்பிட்டு முடிச்சிட்டேன். அது அடுத்து என்ன வீடியோ போடலாம் சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க, அதே மாதிரி நம்மளும் போடுவோம். இன்னும் உங்க சப்போர்ட் எனக்கு தேவை கைஸ், அதனால உங்க சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. தேங்க்யூ. We'll be right back.